ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது என்ற பகுதியை நாம் அறிக்கையிடப் போகிறோம். ஹாலேலூயா, கர்த்தர் நல்லவர். ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அறிக்கையிடுவோம். என்னாகமும் 23:23 எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, எனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. சங்கீ 91:13 கர்த்தர் என்னோடு இருந்து என்னை தப்புவித்து என்னை கனப்படுத்துகிறார். ஆதியாகமம் 1:26 நான் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டவன், நான் ஆண்டு கொள்ளும்படி உண்டாக்கப்பட்டவன், என்னை எந்த தீய சக்தியும் ஆள முடியாது. சங்கீதம் 8:2 நான் கர்த்தரை உயர்த்துகிறபடியால் பயங்கன் பலிகாரன் பிசாசு எனக்கு முன்பாக அடங்கி போகிறான். மனிதனுடைய வன்கண் பொறாமை என்னை ஒன்றும் செய்ய முடியாது. சங்கீதம் 8:7 சகலமும் என் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டுள்ளது, எனக்கு மேல் என் தேவன் மட்டுமே இருக்கிறார். ரோமர் 8:31 கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? லூக்கா 10:19 சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது, ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. சங்கீதம் 121:6 பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் பனியாகிலும் என்னை சேதப்படுத்த முடியாது. மார்க்கு 16:18 சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் புசித்தாலும் சுவாசித்தாலும் தொட்டாலும் ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. ஆமேன், ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமேன்.